ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பபூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஐஎஃப்பி மைக்ரோவேவ் வச்சு எப்படி வீட்லேயே டேஸ்டியான ஜூஸியான க்ரில் சிக்கன் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம எத்தனை பீஸ் சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். நான் வந்து 4 பெரிய பீஸ் எடுத்துருக்கேன், தை பீஸ். அதனால 2 குழிக்கரண்டி. காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஃபுல் லெமன். நம்ம லெமன் இது சிக்கனில் வந்து கர்ட் லெமன்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா ஜூஸியாக டெண்டரியாக கிடைக்கும் சிக்கன். இப்போ 1 ஃபுல் லெமனை நம்ம பிழிஞ்சி இந்த பேட்டரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி. இப்போ இந்த பேட்டரில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி நான் வந்து 4 தை பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் லெக்கோடு சேர்த்து தை பீஸ் வெட்டி வாங்கியிருக்கோம். இதை நல்லா கீறி எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு கத்தியில் கீறது கம்ஃபர்ட்டாக இல்லைனா நீங்கள் ஃபோக் ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு குத்தி விட்டிங்கன்னா சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா நல்லா இறங்கும். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். சிக்கனில் வந்து நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து இன்றைக்கி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறனால ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த நேச்சுரல் கலர் போதும் அப்படின்னா இந்த மாதிரி மசாலாஸில் வர கலரே வெல் குட், நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் பரவாயில்லைனா நீங்கள் கொஞ்சமாக ஃபுட் கலர் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம சிக்கன் அப்படி நல்லா எல்லா சைடும் பரட்டி பரட்டி மேக்னேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிட்டு இதை வந்து நான் இன்றைக்கி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 1.5 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறேன் சிக்கனை. இது வந்து கண்டிப்பாக சிக்கனை ஃப்ரீஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க முடிஞ்சால் 4 to 5 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி அவனோட வந்து க்ரில் பேன் இருக்கும்ல, அதில் நான் வந்து பட்டரை மெல்ட் பண்ணி நல்லா இப்படி ப்ரஷ் பண்ணி விடுறோம். இது எதுக்குன்னா நல்லா சிக்கன் வந்து அதில் ஒட்டாமல் நல்லா டேஸ்டியாக வர்றதுக்காக தான். இன்றைக்கி நான் 2 லேயர் க்ரில் பேனை யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சின்ன லேயரில் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதில் 1 பீஸ் வச்சுட்டு மேலே வந்து 2 பீஸ் சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மேக்னேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மசாலாஸ் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக ரெடி ஆகும். நான் ரொம்ப நேரம் ஃப்ரீஸ் பண்ண ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதனால ஒரு மணி நேரம் போல் ஃப்ரீசரில் மேலே வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் 1 பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட பட்டர் வந்து இப்படி ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்படி ஆட் பண்ணுற பட்டர் ஆர் நெய் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண போகிற இந்த பட்டர் நெய் தான் வந்து நம்மளுக்கு அந்த கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ அதுக்கு மேலே நான் பெரிய க்ரில் பேனையும் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 2 பீஸ் வைக்க போகிறோம். நம்ம மொத்தமாக 3 பீஸையும் ஒரே நேரத்தில் க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் அதே ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர், 2 சிக்கனையும் 2 பீஸையும் வச்சுட்டு மசாலாஸ் மீது இருக்க மசாலாஸை நான் அது மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் பட்டரை வந்து அது மேலே சிக்கன் மேலே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரீசரில் வந்து வைக்கிறதுக்கு மிடிக்கலை, உங்களுக்கு அது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணலாம். ஆனால் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைங்க. ஃப்ரீசரில் வைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப் பண்ணும் சிக்கனில் அந்த மசாலாவை, அதனால நான் ஃப்ரீசர் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா நம்ம பட்டர் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அவன் வந்து ஐஎஃப்பி அவன், அதுக்குள்ளே வந்து நான் அந்த பேனோட செட்டப் அப்படியே எடுத்து வைக்கிறேன். க்ரில் பேன் செட்டப்பை கீழே அந்த ட்ரே ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா மசாலாஸ் வந்து அதில் மெல்ட் ஆகி வருகிறது ஃபுல்லாக அவனில் படக்கூடாதுன்றதுக்காக அதில் வச்சுருக்கோம். ஒன்ஸ் நம்ம உள்ளே செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இதில் நிறைய ப்ரீடிஃபைன்டு இது இருக்கும். அதில் வந்து க்ரில், மைக்ரோவேவ் க்ரில்னு இருக்கும். அதில் காம்பினேஷன் 2 செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம 3 தடவை கிளிக் பண்ணோம்னா இப்படி CO2 வந்துடும், காம்பினேஷன் 2. அதை வச்சு நம்ம 20 மினிட்ஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். 20 மினிட்ஸ் டைமர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து க்ரில் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக.
இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஃபுல்லாக எடுத்து இப்படின்னா இப்போவே வந்து 80% சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம இன்னும் அந்த 20%க்கு என்ன பண்ண போகிறோன்னா நல்லா திருப்பி விட்டுட்டு அதில் திரும்ப பழையபடி எல்லா சைடும் சிக்கனில் படுற மாதிரி பட்டர் அப்ளை பண்ண போகிறோம். பட்டரை ஒன்ஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கீழே மெல்ட் ஆகிருந்த அந்த பட்டரையும் எடுத்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா பட்டர் நம்ம அதில் அப்ளை பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம கிரில் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சிக்கன் வந்து இப்போவே ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு அந்த பட்டரோட டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் வைக்க போகிறோம். இப்போ பழையபடி பேனில் உள்ளே செட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்ச மாதிரி தான் காம்பினேஷன் 2 கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மட்டும் வைக்க போகிறோம் இந்த தடவை. இப்போ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ எவ்வளோ அழகாக கிரில் ஆகி வந்திருக்குன்னு. இதில் இருக்க எக்ஸஸ் ஃபேட் எல்லாமே வந்து பேர்ன்ட் ஆகி கீழே மெல்ட் ஆகி தனியாக இருக்கும். நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி செம்ம ஸ்பைஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சிக்கன் வந்திருக்குன்னு பாருங்கள். லேஸாக பிக்கிறதுக்கே எப்படி பிச்சு வருது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் நம்மளோட கிரில் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.